ஹாய் ஹலோ, வெல்கம் டு பிஆர் க்ரியேஷன்ஸ். நான் பேசிகிட்ருக்கிறது உங்கள் ப்ரீத்தி. நீங்கள் பார்க்குறது வந்து வாழைக்காய் ஃப்ரை தான். ஆனால் எவ்வளோ ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட்டாக யாருக்கு தெரியாதோ அவங்களுக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி அது. நம்ம ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய வாழைக்காய் பீஸாக அரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக 4 வாழைக்காய், நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே இது பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து அரிசியை கழுவிட்டு நம்ம ஊற வச்சுருப்போம் பாருங்கள், அந்த தண்ணியை எடுத்துருக்கோம் பிகாஸ் அது வந்து இன்னும் கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கருப்பும் ஆகாது, சாஃப்டாக இருக்கும் போது நம்ம வறுக்கும் போது இது வெந்தவுடனே ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம இப்போ நாங்கள் அரிசி கழுவுன தண்ணியில் எடுத்துக்கலாம், நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம அரிஞ்சு இதில் போட்டுக்கிட்டோம். இதில் இப்போ நம்ம என்ன போடணும்னா, புளி. இதில் இப்போ நம்ம புளி போடணும். புளி எவ்வளோ போடணுன்னா கரெக்டாக இவ்வளோ பாருங்க, புளி போட்டாச்சு. நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டாச்சு. அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள். இதை லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ இதை வேகிறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கலரே மாறவே இல்லை, தெரிதுங்களா? நல்லா வேகுது, கலரே மாறலை பாருங்கள். அந்த கருப்பாக ஆகலை பாருங்கள், அரிசி கழுவுன தண்ணியில் போட்டனால. நல்லா வேகட்டும், இன்னும் வேகணும். வெந்தவுடனே நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, செம்ம சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் இருக்க தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு நம்ம இப்போ வறுக்கலாம். இப்போ நான் ஒரு வெயிட்டான வானல் வச்சுருக்கேன் வறுவலுக்குன்னு, அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிருக்கேன். இப்போ இது எண்ணெய் சூடானவுடனே நம்ம வாழைக்காவை போடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வாழைக்காவை தண்ணியை எடுத்துட்டு வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்க, அதை போட்டுக்கலாம். இப்போ அதை போட்டுட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளை தூவிடலாம். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெருங்காய தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பெருங்காய தண்ணியை வந்து சுடுதண்ணியில் வந்து பெருங்காய கட்டியை போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம். பெருங்காய தூள் இல்லைனாக்கா நாங்கள் இந்த மாதிரி தான் இதை எடுத்துப்போம். இப்போ இதை திருப்பி விட எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப பொறுமையாக பண்ணணும் இதை, ஏன்னா உடஞ்சிடும். நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அதனால் கலர் மாறவே இல்லை பாருங்கள் அரிசி தண்ணியில் வேக வச்சனால. நல்லா பொறுமையாக திருப்பி விடுங்க. இதுக்கு நம்ம இதுலெல்லாம் உப்பு போட வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம வேக்கும் போதே உப்பு போட்டுட்டோம், மஞ்சள்தூள் போட்டோம். இப்போ மிளகாத்தூளும் எண்ணெயும் மட்டும்தான் இப்போ இதில் போட்டிருக்கோம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். நல்லா திருப்பி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவிடும். இப்போ இதை பரவலாக
ஆக்கிடுங்க. இந்த பரப்பு விட்டுட்டு இப்போ நல்லா இதை நம்ம பரப்பியிருக்கோம், பரப்பி விட்டு வச்சுருக்கோம். இது நல்லா இதாகட்டும். இது கொஞ்சம் இதில் இருக்க ஆயிலெலாம் இதில் இழுத்துக்கும் பாருங்கள். இழுத்த மாதிரி தெரிகிறப்ப உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வேக வச்சுருக்கோம் பாருங்களேன், புட்டுட்டு வந்து ஒன்றும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் திருப்பி விட்டுருக்கேன். நல்லா பொறுமையாக பண்ணுங்கள், உடஞ்சிக்கும். இல்லைன்னா அது ஓவர் சாஃப்டாயிடுச்சு, ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் திருப்பி விட்டுருக்கேன். இப்போ இது திருப்பி இருக்கட்டும், சிம்மில் தான் ஆனால் வேகணுங்க. சிம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஃபுல்லில் வச்சு எண்ணெயை காய வச்சு அதில் போட்டுட்டு மிளகாத்தூள் பெருங்காய தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு 2-3 minutes மட்டும் வச்சுக்கோங்க. அது அதுக்குள்ளேயே அதிலே திருப்பி விடுறதுலேயே அது வந்து எல்லா இடத்துலையும் பரவிடுதில்ல. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும், ஃபுல்லாகவே சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சிடும் சுத்தமாக. நீங்கள் இது எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் நீங்கள் இவ்வளோ நேரமாக என் வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.